வணக்கம் வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? சென்னையிலேருந்து கால் பண்றேங்க. ஓகேம்மா, உங்க பேர் என் என்ன? பையனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, உங்க பேர்ம்மா? என் பேர் அனிதாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையனோட டேட் ஆஃப் பர்த் 19/6 19/6 99. 99. பிறந்த நேரம்? 9:46 AM 9:46 AM. ராசி நட்சத்திரம்? சென்னையில பிறந்தாங்க. ம், பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. ஓகேம்மா, உங்க மகனுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாங்க குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஓகே குருஜி. குருஜி, என் பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க குருஜி. சரி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான், இந்த வருஷம் லாஸ்ட் இயர். சரி. அவனுக்கு வந்து மேற்படிப்பு எப்படி இருக்கும் குருஜி? மேற்படிப்பு படிப்பானா இல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாமா குருஜி? அருமையான யோக ஜாதகம்மா. சூரியன் சிம்மம் ரெண்டுமே வளர்த்திருந்தாலே இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அது போன்ற சமாச்சாரங்கள் வந்துடும். இப்ப சூரிய திசையில சுக்கர பக்தி, அடுத்து நடக்க போறது கேது பக்தி. மேற்படிப்புக்கு இன்னும் டைம் இருக்கேம்மா, இன்னும் 2 வருஷம் மேற்படிப்பு படிப்பார். 17/10 வருகின்ற அக்டோபர் மாதம் சூரிய திசையில புதன் பக்தி ஆரம்பிக்குது. புத்திசாலி பையம்மா. புதன் வந்து வலுவாக இருக்கிறார். சிம்மம் சந்திரன் செவ்வாய் எல்லாமே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சூரிய திசையில புதன் பக்தி அக்டோபர் 17 நடக்க போகுது. மேற்படிப்பு கண்டிப்பாக உண்டுமா, பையனை படிக்க வைங்கம்மா. அடுத்து வர கொஞ்சம் தூர இடங்கள்ல போய் படிப்பாருமா. இப்போதைக்கு வெளிநாடு போகின்ற அமைப்புல உங்களுக்கு மகனை பெரியறதுல சில சங்கடங்கள் இருக்கும். கரெக்ட் தானம்மா? அனுப்புறதுக்கு தயக்கமா இருக்கு இல்லையா? பிள்ளைய விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்ட்டு. சரராசியில இருக்கிற கிரகங்களுடைய தசை நடத்துக்கிறதுனால இப்போதைக்கு வந்து அந்த சூரிய திசை புதன் பக்தி வந்து அவரை வந்து இப்போதைக்கு வெளிநாடுக்கு அனுப்பாது, வெளி மாநிலத்திற்கு அனுப்பும். வெளி மாநிலத்துல கொஞ்சம் தூரமா போய் படிப்பாரு. சந்திர தசை செவ்வாய் தசை 8/12 இடங்கள் சுபத்துவமா இருந்தா தாமா உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் போயிட்டு தான் வந்துருவார். ஒன்னும் ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருக்கிற அமைப்புலாம் தம்பிக்கு இல்ல. சரி குருஜி. வேற ஏதாவது கேட்கணுமா குருஜி? வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் குருஜி? நல்லா இருக்குமா. கடக லக்னம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் லக்னாதிபதியே சுபச்சந்திரனாகி வளர்பிறை சந்திரனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். ஜீவனாதிபதி 9/10 குருவும் சுக்கர சந்திரனும் குருவும் செவ்வாயும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல 10ஆம் இடத்துல மிகப்பெரிய அளவுல ரெண்டு பேரும் ஒருவர் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு அதி உன்னத யோக ஜாதகம். எல்லாவற்றையும் விட வளர்பிறை சந்திரனான குருவின் பார்வையில் இருக்கிற சந்திரனோட தசை 2022 இந்த தம்பியோட 23 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்குது. எப்போது ஒருவருக்கு லக்னாதிபதி வலுவாகி அவருடைய தசை வந்து பருவத்துல 23 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நடக்க போது அவர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு அர்த்தம். உங்க மகனுடைய ஜாதகத்தை பாருங்க. சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 33 வயசு வரைக்கும் நடக்க போற சந்திரன், 40 வயது வரைக்கும் நடக்க இருக்கின்ற செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதனை அடுத்து வருகின்ற 40 வயதிற்கு பிறகு வருகின்ற 58 வயசு வரைக்கும் ராகு வந்து சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். இந்த மாதிரி குருச்சுக்கர தொடர்புகள் வந்துட்டாலே ஒரு குழந்தை நன்றாக இருக்க போகிறது என்ற அர்த்தம். 23 வயதிற்கு பிறகு சகலத்தையும் அனுபவிக்கின்ற நல்ல ஜாதகமா, வாழ்த்துக்கள்மா. தம்பி நல்லா இருப்பாருமா? ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, சரஸ்வதி, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க. சரஸ்வதிமா, யாருக்காக கேக் போறீங்க? எங்க பையனுக்காக தாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/11/1993 1993. பிறந்த நேரம்? 1:30. 1:30 எப்பமா, இரவா இல்ல மதியமா? மதியம். நைட்டு 1:30. இரவு ஏஎம். ராசி நட்சத்திரம்? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். ஓகேமா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? கல்யாணம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லேட் தாமா. என்னம்மா கேக்கணும்? கல்யாணத்துக்கு தான் பொண்ணு பார்த்துன்னு இருக்கோம், ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அதுக்குதான் சரி கேட்கலாம்னு போன் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட்டு தான், எடுத்த உடனே சொல்லிட்டேனே. 7 சனி இருக்கிறாரு. 7 சனி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. 28 வயசுக்கு பிறகுதான், அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு அதான் 28. இப்பதான் வந்து அந்த குருதசையில சுக்கர பக்தி, குருதசையில கேது பக்தி அமைப்புகள் நடக்கும்போது தான் குருதசையில கேது பக்தி நடக்குது. கேது வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகுதான் தம்பிக்கு தாம்பத்திய சுக அமைப்பே வருது 28 வயசுல. அப்படிங்களா? ஆமா, சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார். ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குது. அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அது நேரத்தில் அம்மா கிட்ட சண்டையும் போட்டுக்கிட்டு இருப்பார். சரி, இந்த அமைப்பின்படி கேது பக்தி தாமா சுக்கரனுடைய வீட்டில் தாம்பத்திய சுகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்த வருடம் மே மாதத்திற்கு பிறகுதான் வந்து கேது பக்தி ஆரம்பிக்குது. குருதசை கேது பக்தியில சஷ்டாஷ்டக நிலையில இருந்தாலும் கேது வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்நேரம் அவருக்கு திருமணமே நடந்திருக்கும். கவலைப்படாதீங்க.
மே மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம். அதனால் இப்போ சுறுசுறுப்பாக பாருங்கள், டிசம்பருக்கு பிறகு உங்களுடைய மருமகள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். பொறுமையாக இருங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக தம்பிக்கு திருமணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோங்க. ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்கள் பையனுக்காண்டி கேட்குறேங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 14/8 14/8 2000 பிறந்த நேரம் 12:50 PM ராசி நட்சத்திரம் மகர ராசி. மகர ராசி திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். ஓகேம்மா, உங்க மகனுக்கு என்ன கேட்கணுமோ குருஜி. மகர ராசி திருவோண நட்சத்திரம் விருச்சிக லக்னம். நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப கால் கேட்க ரொம்ப சந்தோஷம் குருஜி. கடவுளுக்கு நன்றிம்மா சொல்லுங்கம்மா. குருஜி, எங்க பையன் வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க குருஜி. மேற்கொண்டு படிக்க இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க குருஜி. மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா இல்ல வேலைக்கு அனுப்பலாமா? அதாவது ராகதச ஆரம்பிச்சிட்டாலே, ராகதச நடந்தாலே குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. பௌர்ணமி யோகம், விருச்சிக லக்னத்திற்கு பௌர்ணமி யோகத்துல பிறந்த அதி உயர்நிலை ஜாதகம்மா. அருமையான யோக ஜாதகம், பாக்குறதுக்கே ஜாதகத்தை சந்தோஷமா இருக்கு. 2022 ஏப்ரல் வரைக்கும் புதன் புக்தி படிக்க மாட்டார். ராகுதசை நடக்க கூடாது. 2022 ஏப்ரல் வரைக்கும் ராகுதசை புதன் புக்தி நல்லது செய்யாத புக்தி. ஆயினும் புதன் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார். 8 இருக்கிற ராகு வெளிநாடு போறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாருமா? எங்கேயாவது கிளம்புறேன்னு வரு. நீங்க அனுப்புறதுலாம் இங்க முடியாது. போவார், கண்டிப்பா போவார். 2022 பிறகு கேது புக்தியில அவர் கண்டிப்பா புதன் புக்தியிலே போயிடணுமே. அடுத்த வருஷம் வெளிநாடு போவார். என்ன பண்றது, ஒரே பையனா? இல்ல குருஜி, ரெண்டாவது பையன் குருஜி. சரி பரவாயில்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா வெளிநாடு போவார். அதுக்காக தான் வெளிநாட்டுல வேலை செய்யணும்ன்றதுனால தான் அவர் படிக்க மாட்டேன்றார். ராகுதச நடந்தா படிப்புல ஆர்வம் வராது, அதனால படிக்க மாட்டாரு. ஆனா நல்ல ஜாதகம் நல்லா இருக்குமா? அதாவது லக்னத்தை குறிப்பார்ப்பதும், லக்னாதிபதி நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பதும், செவ்வாய் அதிக சுபத்துவமான கிரகம், ரொம்ப நல்லா இருப்பாருமா. ஒரு ஜாதகத்துல விருச்சிக லக்னத்துல பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல யோகம். அடுத்து குருதசை வேற வரப்போது, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ராகுதசை வந்து சுமாரான தசை தான். ராகுதசைக்கு விட குருதசை தான் ரொம்ப யோக தசை. 11-29 வயதிற்கு பிறகு வருகின்ற குருதசையிலிருந்து மிகச்சிறப்பாக இருப்பார். லக்னத்தையும் லக்னத்தையும் ராசியையும் குறிபார்த்து பௌர்ணமி யோகத்துல திருவோண நட்சத்திரம் ஆடி திருவோணம் பௌர்ணமி என்று பிறந்து செவ்வாய் வந்து நீச்சமாகி அதே நேரத்துல பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற உயர்நிலை ஜாதகம். காலையிலிருந்து பார்த்த 3 ஜாதகமும் சூப்பர் ஜாதகமா. பலன் சொல்றதுக்கே ஒரு நல்ல ஜாதகங்கள் வந்தா பலன் சொல்றதுக்கே ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல தெளிவான ஒரு மனநிலைமையில சொல்லலாம். அடிக்கடி சொல்லுகிறேன், பௌர்ணமியில பிறந்தவர்கள் ஒரு உயர்குடி பிறப்புகள் அப்படின்னு தான் சொல்றேன். கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தவங்க இல்லை, அதுலேயே வந்து சூரியனும் சந்திரனும் யோகர்களாக அமைந்திருக்கின்ற நிலைமையில மிக உயர்நிலையில இருப்பாங்க. இந்த அமைப்பு இந்த தம்பிக்கு குருதசையின் மூலமாக 8 இருக்கின்ற ராகு முடியணும். 29 வயது வரைக்கும் அலைபாய்வார், படிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார், வெளிநாட்டுக்கு போக போகிறார், வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு வருவார். 29 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கிற குருதசையிலிருந்து வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? வி நித்யானந்தன், ராணிப்பேட்டை மாவட்டம். என் மகளுக்காக பாக்கணும் மேடம். ஓகே சார், உங்க மகளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். என் பிரீத்தி, 29/11/2002. ஓகே சார், ராசி பிறந்த நேரம் சார்? மாலை 6:40. மாலை 6:40. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் மேஷ லக்னம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் மேஷ லக்னம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் மேஷ லக்னமா? ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க? உங்களுடைய பெரிய ஃபேன் நான், ரொம்ப வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டே இருப்போம் உங்களை அடிக்கடி எப்பவுமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாம் பரம்பொருளோட ஆசீர்வாதம். என் மகளுக்காக பாக்கணும் ஐயா. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் ரிஷப லக்னம். சரி ஐயா. சரி, ராணிப்பேட்டை தான் மாவட்டம் ஆக்கிட்டாங்களே, நீங்க அதை விளம்பரப்படுத்தணுமா என்ன ராணிப்பேட்டை மாவட்டம்னு? இல்லைங்க, வேலூர் மாவட்டமா இருந்தது. சரி, ராணிப்பேட்டை மாவட்டம் அதான், ஊர் பாசம் விடாதுன்றது இதுதான். எங்க மாவட்டம் எங்க மாவட்டம்னு தம்பட்ட அடிச்சுக்கிறீங்க, அப்படித்தான் மாவட்டம் ஆயிடுச்சுன்ட்டு. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இல்ல, ராணிப்பேட்டை மாவட்டம்னு சொல்றதை இப்பதான் ஒரு புதுசா பாக்குறேன். ஏன்னா இப்பதான மாவட்டமா உருவாச்சு, அது மாவட்டமா உருவாச்சுன்னு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு, உண்மையிலே சொந்த ஊர் பாசம் இருக்கிறது நல்லது இல்லையா? ரொம்ப நன்றிங்க. சரி, பாப்பா வந்து கன்னி ராசி.
சரிங்க ஐயா. கன்னிராசி உத்தர நட்சத்திரம் குரு உச்சம், மூன்றாம் இடத்துல குரு உச்சமாகி லக்னாதிபதியுமே கிட்டத்தட்ட வந்து ஆறாம் இடத்துல இல்ல, சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது, சுக்கிரனும் சூரியனும் வலுத்த ஒரு நல்ல யோக நிலையில இருக்கின்ற ஜாதகம். செவ்வாயோட தொழில்கள் தான் இருப்பாங்க. என்ன கேட்கணும்? இவங்க மருத்துவம் படிக்கணும். மருத்துவம் தான், செவ்வாயோட துறைகள் தான் சொல்லிட்டேனே, மருத்துவம் தான். 2020ல தான் உங்களுக்கு அருமையான யோக தசை ஆரம்பிக்குதுல, ராகு தசை ஆரம்பிக்குதுல, அதாவது 13/10/2020ல இருந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து சுபத்துவமாகி செவ்வாய் அம்சத்துல வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார், பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு சூரியன் தொடர்பு கொண்டாலே மருத்துவம் தான். சுக்கிரனும் செவ்வாயும் வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மருத்துவம் படிப்பார். ரொம்ப நன்றிங்க, இதை கேட்கலாம் ஐயா. அதுல மாற்றமே இல்லை, கண்டிப்பா மருத்துவர் தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காமே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருந்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறனாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இது கிடைச்சிடும். அதை விட உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காம அவருக்கு மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார், நன்றாக இருப்பார். ரொம்ப நன்றி சதோலபகுணத்துக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க பேர் நாகரத்னம், கோவை மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேங்க. ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு வேண்டி கேக்குறேன் மேடம். பையன் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையன் பேர் லோகித். ஓகேம்மா, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 22/3/2007. 22/3/2007. 2007. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதிக நைட் 1 மதியம் 1:56. என்னம்மா மதியம் 1:50? அது 1:56. 56 6. ஓகே, ராசி நட்சத்திரம்? வணக்கம் குருஜி. பையன் கொஞ்சம் எதுவுமே படிக்க இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறேன் குருஜி. அதுக்கு வேண்டிதான் புதன் பாதிக்கப்பட்டது இல்லையா, கடுமையான கோபம் வருது. ஆமாங்க, ஏத்து ஏத்து பேசுறாரு, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அதுதான் ஏத்து ஏத்து பேசுறாருண்ணா, ரெண்டும் ஒண்ணுதான். வீட்டுல ரொம்ப அவனை பத்தி கவலையா இருந்துருச்சு, அதான் என்னன்னு கேட்கலாம் கூப்பிட்டு. லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்துட்டாலே இளம் வயதுலயே அந்த அமைப்புகள் வந்துடும். ஆனா யோக திசைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லக்னாதிபதியோட தசை தான் நடக்குது. செவ்வாய் சனி லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது, புதன் கெட்டக்கூடாது. வித்யா காரகன்னு சொல்றோம் இல்லையா, அந்த புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். புதன் ராகுவோடு சேர்ந்தாலே படிப்பை விட தொழில் கல்வியில தான் ஆர்வம் இருக்கும். மெதுவாக செய்யக்கூடிய மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல தான் இவருக்கு ஆர்வம் இருக்கும். படிப்பை விட அந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். சூரியனும் சனியும் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. மத்த எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு குருஜி, இந்த படிப்புல மட்டும் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க குருஜி. இந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் பாத்துருக்கீங்களா? கழட்டி மாற்றுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அதே நேரத்துல அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதுனால பிள்ளைய பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. வளர்பிறை சந்திரனாகி அவர் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் லக்னாதிபதி, அவருடைய திசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து செவ்வாய் திசை எல்லாம் வரப்போது. படிச்சவங்க எல்லாருமே பெரியவர்கள் இல்லம்மா. உண்மையில நான் அடிக்கடி சொல்றது மாதிரி உலகத்தின் மெகா மில்லினர்கள் அனைவருமே 10வது படிக்காதவர்கள். படிப்பில் ஒருவருக்கு கவனம் குறையும் போது வேறு வகையான ஒரு அமைப்பு, ஜாதகம் நல்லா இருக்கும் போது தொழில் அமைப்புகள் அவருக்கு கவனம் வந்துடும். படிச்சவன் வேலைக்கு போறான், படிக்காதவன் தொழில் பண்றான். வேலைக்கு போறவன் மாசம் 10,000 சம்பாதிக்கிறான், தொழில் பண்றவன் டெய்லி 10,000 சம்பாதிக்கிறான். பையனுடைய ஜாதகம் படிக்கலேன்னு குறைப்பட வேண்டாம். புதன் வலுக்கிறது, புதன் வந்து வித்யா காரகன், கல்விக்கு அதிபதியாகிய புதன் வந்து கெட்டு போயிருக்கிறார். அப்ப அந்த புதன் கெட்டு போனாலே படிப்புல ஆர்வம் குறைஞ்சிரும். 8 மறைந்து ராகுவோடு இணைந்து இருக்கிறார். அவருக்கு சுபத்துவ அமைப்புகளே இல்லை, அவரை வந்து சுபர் பார்க்கல, சனியின் வீட்டில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புல அவர் படிக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. படிச்ச வரைக்கும் போறன்ற மாதிரி தான் இருக்கும், பிளஸ் டூ வரைக்கும் அதை கொண்டு போங்க, அதன் பிறகு அவருடைய கல்வி தொழில் கல்வியாக இருக்கும். சனி சம்பந்தப்பட்ட துறைகள்ல, ஆட்டோமொபைல், மெஷினரிஸ், மெக்கானிசம், இந்த மாதிரியான துறைகள்ல அவர் வந்து ஒரு பெரிய லெவல்லயே வருவார். அடுத்தடுத்து யோக திசையில் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு பண விஷயம், பொருளாதார விஷயத்துல மிகப்பெரிய அளவுல நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர்? மதுரையில இருந்து, மதுரையில இருந்து பேசுறோம். ஓகேமா, யாருக்கு கேக்க போறீங்க? பையனுக்கு. பையனுக்கு பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 19/3/1991. பிறந்த நேரம்? இரவு 11 மணி. இரவு 11 மணி. ராசி நட்சத்திரம்?
மேஷ ராசி பரணி நட்சத்திரம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். ஓகேமா, என்ன கேள்வி கேட்கணுமோ குருஜியா கிட்டே கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. என்ன என்னமா கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஆ, நன்றி. இப்ப பையனுக்கு கேக்குறேன் சார், எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்ன அரசு வேலை பார்க்க போறாரு? கவர்மெண்ட் வேலை எல்லாம் பாப்பாரு. அப்படியா சார்? ஆமா, பிரைவேட்ல இருக்கா. பையனுக்கு மிச்சம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆமா. ஆ, சரி. 8/2/2020க்கு பிறகு பிரைவேட்ல தான் இப்ப வேலை செய்வாரு. சிம்மம் பலத்திற்கு சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற யோக ஜாதகம். 28-29 வயசுக்கு பிறகு அரசு வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்நிலை யோக ஜாதகமா, நல்லா இருக்குமா. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. ஞான கோபக்கார. ஆமா, டப்பு டப்பு டப்புன்னு மூக்குக்கு மேல கோவம் வந்துடும், கையெல்லாம் வாங்குவாரு. பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கும் கோவம் ஒரு நேரத்துல. நல்லா இருப்பாருமா. அருமையான யோக ஜாதகம். ஆறாம் இடத்துல வந்து சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து நல்லா இருக்கின்ற ஜாதகம். லக்னத்தை வந்து உச்சகுரு பார்த்தாலே, எப்பவுமே லக்னம் லக்னாதிபதியை வந்து உச்சகுரு பார்த்தாலே மிகப்பெரிய யோக அமைப்புகள். அந்த அமைப்பு தம்பிக்கு இருக்கு. விருச்சிக லக்னமாகி உச்சகுரு லக்னத்தை பார்த்து, லக்னாதிபதியும் லக்னத்தை பார்த்து உயர்நிலை யோக ஜாதகம். அவரே ஐந்துக்குடையவராகி ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனையும் சூரியனையும் பார்க்கிறார். அம்சத்தில் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கிறார். இப்போது நடப்பதும் நல்ல யோக தசைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகம்மா, நல்லா இருப்பாருமா. காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய ஜாதகமும் நல்லா இருக்குது. ஒன்று கூட இதாக சாதகமற்றதாக பலன் சொல்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். மகர ராசி, திருவோணம் இரண்டாம் பாதம் மேடம். ஓகே சார், நம்மளுடைய குருஜி ஐயா கிட்டே நீங்க காலையில விருச்சிக லக்னம் கேளுங்க. என்ன கேட்கணும் விருச்சிக லக்னம்? ஐயா, குருஜி ஐயா வணக்கம். நான் சீனிவாசன் பேசுறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு சுமாரா இருக்கிற ஜாதகம். ஆ, சரிங்க ஐயா. ஜென்ம சனி தம்பிக்கு நடந்துகிட்டு இருக்கு, திருவோண நட்சத்திரம்ன்றதுனால. ஆமாங்க. ஜென்ம சனியும் ராகுதசையில புதன் பக்தியும் இந்த ஒரு 8-9 மாசம் 1 வருஷமா நல்லா இல்லையே தம்பி. ஆமாங்க, இப்ப இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிக்க போறாங்க. அரியர் வச்சிருக்கிறாரு. ஓ, இந்த கொரோனா பாஸ் பண்ணி விட்டுருச்சா? ராகுதச புதன் பக்தி நடந்தாலே சரியா வராது. ராகுதச புதன் பக்தியில அவருடைய எண்ணங்கள் கவனங்கள்லாம் கொஞ்சம் சிதறி இருக்கும். தவிர வந்து ஜென்ம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. 2022 பிறந்ததுல இருந்து நல்லா இருப்பார். வேற என்ன கேட்கணும்? அது யூபிஎஸ்சி படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ஏதாவது படிக்க வைக்கலாமாங்கய்யா? இல்ல இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். சரி, சிம்மம் பலத்திற்கு, சிம்மம் பலத்திற்கு அரசு வேலை கிடைக்கும். சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமா இருந்தாலே அரசு வேலை அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால வந்து அரசு வேலைக்கு படிக்க வைங்க. இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு இவருக்குன்னா நல்ல பலன்கள் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சோம்பலாக இருப்பார். கொஞ்சம் எதையுமே சரியாக வந்து செய்ய முடியாத ஒரு தன்மையில் இருப்பார். 2022 ஜூனுக்கு பிறகு ராகுதச கேது பக்தியிலிருந்து தான் மாற்றம். அரசு வேலை கிடைக்கும், படிக்க வைக்கலாம். சிம்மத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பிரேம்ல தாங்க. ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேம்மா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? என்னுடைய எதுக்காக தான் மேம் கேட்கணும்? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/6/1977. பிறந்த நேரம்? மதியம் 2:50. மதியம் 2:50. ராசி நட்சத்திரம்? பூராட ராசி, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், கன்னி லக்னம். ஓகேமா, தனுசு ராசி. மதியம் எத்தனை மணிக்குமா வர்றீங்க? 2:07. 2:50. 2:50 மதியானம், 2:50. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. புராட நட்சத்திரம் தனுசு ராசியா? புராட நட்சத்திரம் தனுசு ராசி, கன்னியா லக்னம். ஆமா, 4ஆம் பாதம். 2-3 வருஷமாவே தூக்கம் இல்லையே. இப்ப கூட ஒன்னும் நிம்மதியா இல்லையே நீங்க? கண்டிப்பா அதுதான் ஐயா, எங்கேயும் வேலையும் தேடிட்டு இருக்க, வேலையும் கிடைக்கும். மன அழுத்தம், தூக்கமே வராதுமா? தூக்கமே வராது, தூக்கமே இல்ல. சொந்த வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ரெண்டுமே தோல்வி. முடிவுக்கு வருமா என்னன்னு தெரியல. என்னமா? என்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா? இனி நேரம் எப்படி இருக்கும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். டக்குன்னா மந்திரத்துல மாங்கா விழுந்துறாது. கண்டிப்பாங்கய்யா, நான் டக்குன்னு மந்திரத்துல மாங்கா கேக்கலீங்க. ஏன்னா நான் 14 வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். 14 வயசுல இருந்து கூட பரவாயில்ல. 2016 இருந்து சுத்தமா நல்லா இல்ல. 17, 18, 19, 3 வருஷமும் தூக்கமே ரொம்ப சுருட்டி வச்சு.
ராகு திசையில சூரிய பக்தி சந்திர பக்தி செவ்வாய் பக்தி நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்றேன். இப்ப ராகு திசை சூரிய பக்தி 2016 ஆரம்பிச்சிருச்சு, அதுல இருந்தே கடுமையான கெடுபலன் உங்களுக்கு இருக்கும். என்ன உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அவ்வளவு நடந்தது, சுருக்கமா சொல்றேன். சில விஷயங்களை இங்க சொல்ல முடியாது, ஜாதகம் எனக்கு நிறைய விஷயங்களை காட்டும். 8ல சுக்கிரன் செவ்வாய் புதன் லக்னத்துல இருந்து ராகு நடத்துறாரு, நல்ல வேலையா குரு பார்வையில இருந்து நடத்துறாரு. அதனால சொன்ன மாதிரி 14 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கஷ்டம்தான். ஆனா அதே நேரத்துல இங்கே அதே நேரத்துல இப்ப குரு தசை ஆரம்பிச்சிருச்சுமா உங்களுக்கு. 9ஆம் இடத்துல இருக்கின்ற குரு தசை வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது. சுயபக்தி முடிஞ்ச உடனே குரு தசை வந்து 2000 ஜூலைல இருந்தே ஆரம்பம். 16/9/2021 அடுத்த குருதசை சனி பக்திக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா மாற்றம் இருக்கும். இப்போ வந்து தூக்கம் இல்லாத நிலமா இருக்கும். பர்சனல் லைஃப்பும் சரி கேரியர் லைஃப்பும் சரி கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போகணும். புராடம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறீங்க இல்லையா? உத்திராடத்தோடைய வாடை வீசம் இன்னும் ஒரு 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 15 நிமிஷத்தோட உத்திராட நட்சத்திரம் முடிய போகுது. போன நவம்பர்ல இருந்து கடுமையான பிரச்சனைகள், கையில காசு இல்லாத நிலைமையும் வந்துருச்சு இல்லையா? கணவரை பற்றி புரிந்து போச்சு, குழந்தைகளை பற்றி புரிந்து போச்சு, சொந்தக்காரங்க நாத்தனார் மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க எல்லாருமே தான். அதான் அதைத்தான் சொல்லுவேன், சொந்தக்காரங்கன்னா கூட பிறந்தவங்களும் சொந்தக்காரங்க தானே. உங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் ஒத்தே வராது. 8ல செவ்வாய் சுக்கிரன் புதன், நீங்க கொடுத்தா நல்லவர் கண்டிப்பா. நீங்க கொடுத்ததுனால இப்ப வந்து நம்ம திருப்பி கேட்டாக்க செய்யறதுக்கும் அவங்களுக்கு இது இல்லைங்க. வாங்கிட்டு அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன பெருசா செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. அதேதான், அதனாலேயே நமக்கு மனம் ரொம்ப அழுத்தமா இருக்கும். இவ்வளவு இப்படிப்பட்ட சுமை கூட இல்லைங்க. ஏன்னா நம்ம செஞ்சுட்டு கேட்க கூடாது, அதனால நான் செஞ்சுட்டு யாரையும் கேட்டது கிடையாது. ஆமா, அது அது செஞ்சதுக்கும் பேர் இருக்காது. செவ்வாய் வந்து பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகள்ல எப்பவுமே வந்து ஸ்தானபலம் இழந்திருக்கின்ற நேரங்கள்ல வந்து சகோதர லாபம் இருக்கவே இருக்காது. மாறாக சகோதரர்களால மன கஷ்டம் இருக்கும். ஒரு வருஷம் சகோதரர்களோட சண்டை மன வருத்தம் ராகுதிசைல. இதெல்லாம் முடிஞ்ச போச்சு, கையில காசு இல்லாத நிலைமை. இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் வந்து ராகுதிசையில சூரிய சந்திர செவ்வாய் பக்தி வந்து அந்த பணம்னா என்னன்ற நிலைய இது பண்ணும், நமக்கு புரிய வைக்கும். ஏன்னா குருதசை உங்களுக்கு யோகமா இருக்க போகுது, சந்திர அதியோகத்துல குரு இருக்கிறார். அடுத்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு நல்லா சம்பாதிக்க போறீங்க. அந்த சம்பாத்தியத்தை இனிமே உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, கணவருக்காக இது பண்ணணும், உபயோகப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் வந்து இப்போ இது வரைக்கும் நான் கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சு நான் ரொம்ப அடிபட்டு இன்னைக்கு அதனுடைய இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி என்னோட ஃபேமிலி, என் புருஷன், என் வீடு, என் குழந்தைங்க எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றது தான் அப்படியே திருப்பி சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு நொந்து இது பண்ணீங்க, மோகரிச்சிட்டாங்க. கிரகங்கள் தரும் விளையாட்டு அதுதான். 2016ல இருந்து குறிப்பா 2017, 2018, 2019 மூன்று வருடமும் பணம்னா என்னன்னு கத்துக்கிட்ட காலகட்டம், உறவுகள் நட்பை பற்றி புரிந்த காலகட்டம். இதெல்லாம் என்ன காரணம்னா அடுத்து வரப்போகின்ற குருதசையில நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. பணம் சம்பாதிக்க குரு வந்து தனக்காரகன், பணம் சம்பாதிக்க போறீங்க. அந்த பணத்தை நீங்கள் இது போன்ற விஷயத்துல விரயம் செய்து விடக்கூடாது, தூற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இப்போது உறவுகளையும் நட்புகளையும் அடையாளம் காட்டி யார் யாருனால பிரச்சனைகள் பிரயோஜனம் பிரச்சனைகள் வரும், பிரயோஜனம் யாரால இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எல்லாமே இனிமே வந்து விலகி ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கஷ்டம் நீடிக்கும். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து இப்போ தான் வந்து வெளியே போக போகிறார். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போனதுக்கப்புறம், அதாவது வருகின்ற நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இது வரைக்கும் கிடைச்ச அனுபவங்கள் மாதிரி கஷ்டமான அனுபவங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 3 வருடங்களில் உங்களுக்கு இருந்த கஷ்டமான அனுபவங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரவே போகிறதில்ல. ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தொடர்பு கொண்டு அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம், கிருஷ்ணமூர்த்திங்க, கோயம்புத்தூர். கிருஷ்ணமூர்த்தி சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, யாருக்காக கேக்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 18 11
பதினெட்டு பதினொன்னு 1970 1970 பிறந்த நேரம் காலை 10 மணி 10 நிமிடம் 10 மணி 10 நிமிடம் காலை. ராசி நட்சத்திரம் சார்? கடக ராசி. கடக ராசி. புனர்பூச நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நான் குருஜய கிட்ட கேளு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்ன விதமான வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதுலயே உங்களுடைய அத்தனை சுக்கிரனை பத்தி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். காப்பாற்றப்படுவீர்கள். குரு வந்து ஒரு பாதுகாப்பு சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறது. இந்த அமைப்புல 2022 பிப்ரவரி மாசம் வரைக்கும் நீங்க நல்லா இல்ல. 6 வருஷம் முதல் 6 வருஷம் சுக்கரதசை நல்ல பலன்களை செய்யாது. அவர் வந்து நீச்ச சனியின் பார்வையை வாங்கியிருக்கிறது கடுமையான தப்பு. நீச்ச வக்கரம், அவரும் வக்கரம் சுக்கரனும் வக்கரம். குருவின் பார்வையினால ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். சனியின் பார்வையை வாங்கின சுக்கரம் வந்து நல்ல பலன்களை செய்ய போறதில்ல. ஆயினும் அவர் வந்து 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய அமைப்பு. அஷ்டம சனி முடியணும். வருகின்ற 2004 சுக்கரதசை வந்து முதல் பகுதி ஒரு 6-7 வருஷம் வந்து நல்ல பலன்களை செய்யாது. ஆக 2024 பிறகு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. சுக்கரதசை குருபக்தியில் முறைக்கும் தான் நல்லா இருக்கும். கடனை வாங்கிடாதீங்க. ஏற்கனவே கடனை வாங்கியிருக்கிறீங்க, ஏற்கனவே கடன் தொல்லைகளில் இருப்பீங்க. கடனை வாங்க வச்சிருப்பாரு. வாங்குகின்ற கடனை வந்து உபயோகமான வழிகளில் கூட இது பண்ண முடியாது. கடன் தொல்லைகளை முதல் 10 வருடங்கள் கொடுப்பார். சுக்கரதசை குருபக்திக்கு பிறகுதான் அவர் வந்து 11ஆம் ஆதிபத்தியத்தை செய்யும் தான். பாபத்துவமான சுக்கரன் எப்பவுமே கடன் தொல்லைகளை கொடுப்பார். வீண் தேவையில்லாத கடனை வாங்க வைப்பார். விரைய செலவுக்கான கடன்களை வாங்க வைப்பார். தொழில் அமைப்புகளில் பணம் போட்டு பண முதலீடு செய்து வேறு எந்த வேலைகளையும் சுக்கரதசையில் செய்ய வேண்டாம். உங்களுடைய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான அமைப்புகளை மட்டும் செய்யுங்க. முதல் 10 வருஷம் கழித்து நல்லா இருப்பீங்க. சுக்கரதசை குருபக்தியிலிருந்து வாழ்க்கை மாறும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் குருஜி நேரத்தில். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஸ்ரீராம், சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஸ்ரீராம் சார், யாருக்காக கேக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14 மார்ச் 1983. 14 மார்ச் 1983. பிறந்த நேரம் சார்? காலை 4:30. கால 4:30. ராசி நட்சத்திரம்? கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். பிறந்தூர் தஞ்சாவூர். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், மகர லக்னம். ஆமா குருஜி. குருஜி ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எனக்கு உண்மையிலே அதிர்ஷ்டமான நாள். ரொம்ப நாள் ட்ரை பண்றேங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாருமே என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்க தான் உண்மையாவே எனக்கு குரு. உங்களை பார்த்துதான் எனக்கு ஜோதிடத்துல அந்த இருந்த சந்தேகம் எல்லாமே தீர்ந்துச்சு. அதுல பரம்பொருளோட கருணை, அந்த நம்பிக்கையே அதுலதான் வந்துச்சு. உங்க இதுக்கு முன்ன பிறகுதான் நல்லா இருப்பீங்க. ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல குருஜி. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க. மகர லக்னம், ஏன்னா வந்து சந்திரன் புதன் வந்து வலுத்திருந்தாலே ஜோதிடம் வரும்னு சொல்றேன். சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா? அதனால சந்திரன் புதனும் சேர்ந்திருந்தாலே வந்து ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் வந்துடும். அதே நேரத்தில் சில நேரம் பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் அதையே. ஆமா, ஏன்னா புதன் தசை வேற உங்களுக்கு நடக்குது. 2018 இருந்தே புதன் தசை நடக்கிறதுனால ஜோதிடத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும். 2018 புதன் தசை திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் அமாவாசை பக்கத்தில் இருக்கிற சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். அதனால வந்து இந்த அமாவாசை சந்திரனோட சேர்ந்ததுனால தான் இப்போ என்னதான் ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தாலும் ஒரு 3 வருஷமா நல்லா இல்லையே. 2 வருஷமா சுத்தமா நல்லா இல்லையே. நீங்க சொல்றது அப்படியே உண்மையா? நீங்க அந்த அமாவாசை சந்திரன் நீங்க சொல்ற விதிகள் எல்லா விதிவிலக்கு எல்லாத்தையும் வச்சு பொருத்தி நான் பாக்குறப்ப அப்படியே இருக்கும். அதாவது அதுல துளி கூட உங்களை வந்து ஒரு துளி கூட வந்து அதுல வந்து டவுட் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும்.
இது என்னோட கிரெடிட் கிடையாதுங்க, ஜோதிடரோட கிரெடிட் கிடையாது. இத்தகைய ஒரு அமைப்பை நமக்கு கொடுத்தாங்கல்ல ஞானிகள், ஜோதிடத்தை நமக்கு கொடுத்த ஞானிகள். ஜோதிடர் நான் உள்பட எத்தனையோ ஜோசியர் ஒரு வந்துட்டு போயிடுவோம், வருவோம் போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஜோதிடம் நிலையானது இல்லையா? நான் சொல்கிற அந்த சுபத்துவ சூட்சம் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் ஜாதகத்திலே என்ன நடக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அமாவாசை சந்திரனை பத்தி அடிக்கடி சொல்றேன், அமாவாசை சந்திரன் சுபத்துவமாகணும்னு சொல்றேன். அப்ப அந்த புதன் தசை ஆரம்பிச்சதுல இருந்து அவங்கள வந்து கண்டிப்பா அப்படியே கேரியர் டிஸ்டர்பன்ஸ், பொருளாதார பற்றாக்குறையை கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா சொல்லுங்க, ஆரம்பத்திலே வந்து அது என்னன்னா வேலை வந்து இருக்கும், அதாவது வேலை கிடைக்காம போக வேலை இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சேஞ்சு அது மாறிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆக்சுவலா நான் கால் பண்ணது கூட பாத்தீங்கன்னா இப்ப நான் இப்ப ஒரு இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து வெளிநாட்டுலதான் இருந்தேன், அப்புறம் அங்கேயும் பாத்தீங்கன்னா அது ஒரு நிலை இல்லாம திரும்ப வந்து என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், தொழிலா இல்ல வேலையா, எப்படி குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியுமா, அது கேட்கணும் தாங்க ஐயா. தொழில் இப்ப பண்ண வேண்டாம், 2024 வரைக்கும் தொழில் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. கும்பராசிக்கு அந்த ஜென்மச்சனை முடியாது. எல்லா கும்பராசிக்காரர்களும் 40 வயதுகள்ல இருக்கின்ற அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் 2024 பிறகுதான் நிறைவா இருக்கும். அது வரைக்கும் வேலையில டிஸ்டர்ப் இருக்கும், ஏண்டா வேலைக்கு போறோம்னு இருக்கும். குடும்பத்திலே அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷங்கள் இருக்காது. நம்ம சொல்றத ஒய்ஃபு கேட்க மாட்டாங்க, அல்லது ஒய்ஃப் சொல்றத நம்ம கேட்க மாட்டோம். இப்படித்தான் போகும் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே. அதனால இப்போதைக்கு தொழில்னு இறங்கிடாதீங்க, இருக்கிற வேலையை காப்பாத்திக்கங்க. எத்தகைய சூழ்நிலையிலையும் இருக்கிற வேலையை காப்பாத்திக்கங்க. 2024 பிறகு இப்ப உங்களுக்கு புதன் தசை சுக்கரபக்தி நடக்க போறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் வரப்போறது இல்லை. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருள் சந்திரன் உட்காரக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அவருக்கு வீடு கொடுத்த தனாதிபதி உச்சமாக இருக்கிறார், அதனால கீழே போயிட மாட்டீங்க. தனாதிபதியும் லக்னாதிபதியுமானவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். சனி உச்சமாக கூடாதுன்னு சொன்னாலும் அவருடைய சனி தசை உங்களுக்கு முடிஞ்சு போச்சே. 30 வயசு 34 வயசு வரைக்கும் கஷ்டம் தான் பட்டீங்க, ஒன்றும் நல்லா இல்லையே. சனி தசை அப்படி ஒன்றும் பெருசாக தூக்கி கொடுத்தலையே உங்களுக்கு. அதாவது நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஆனா அது அதாவது இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ராஜா தான், ஆனா வந்து எந்த பவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உச்சமான சனி கொடுப்பார். அதாவது பட்டினியும் போட விட மாட்டார், மாட மாளிகை கூட கோபுரமும் கட்ட விட மாட்டார். அந்த அமைப்புகள் எல்லாமே இனிமே வந்து உங்களுக்கு முறையான அமைப்புகள்ல தீரப்போது. ரெண்டாவது அந்த புதன் தசை வந்து சுக்கரபக்திக்கு பிறகு வருகிற சூரிய சந்திர செவ்வாய் திசைகள்லாம் செவ்வாய் பக்திகள்லாம் கொஞ்சம் இதை விட நல்லாவே இருக்கும். பொதுவாகவே இந்த கும்ப லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு சூரிய தசை வந்து கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களை செய்யும். அப்படின்னாலும் உச்சனுடைய வீட்டில் உட்காந்த ஒவ்வொன்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. உச்ச சனியோடு உச்ச சனியின் வீட்டில் உட்காந்த சூரிய சந்திரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாங்க. அவர்கள் வந்து ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற சுக்கரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உச்சமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்துலேருந்தே இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு, அடுத்து வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதே நேரத்தில் முழுக்க 2024 பிறகு தான் நல்லா இருப்பீங்க. 2024 பிறகு தொழில் அமைப்புகளை எடுத்து ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் அமைப்புகளை வைத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாருங்க. அதன் பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். என்னோட பேர் வந்து கவிதா. கவிதா மா, யாருக்காக கேக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காக மேம், என்னோட பொண்ணுக்காக. உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/4/2004 மேம். 7:20 PM. 7:20 PM மேம். ராசி நட்சத்திரம்? ஆம், ராசி கும்பராசி. கும்பராசி விட்ட நட்சத்திரம், கும்பராசி அழுத்த நட்சத்திரம். லக்னம் தான் மேம், சரியா தெரியல. சரி ஓகே மேம், நம்ம குருஜியா கிட்ட நீங்க பேசுங்க. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். ஆமா ஆமா மேம். சார் ரொம்ப வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய யூடியூப் ரசிகை சார் நானே. அதுக்கு ஜோதிட காரணம் என்ன, கிடைக்குமா கிடைக்காதான் நீங்க தான் பதில் சொல்லணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கறேன்ல. செவ்வா சுக்கர வீட்டுல இருக்காரு. சரி, கரெக்ட். அதனாலதான் அவ மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறா.
கிடைக்குமா கிடைக்காதா நீங்க தான் சார் சொல்லணும். இதெல்லாம் கிடையாது, நீங்க தான் சொல்லணும். உங்களோட வாயால கேட்க ஆசைப்படுறேன். அத வேணா சொல்லிடுங்க, ஏன்னா சொல்லி கொடுக்கறதுல அப்புறம் குருன்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமா சார், நீங்க சார் மானசீக குரு சார் நீங்க எங்களுக்கு. சரி, அதனால எல்லாருக்குமே என்ன சொல்றது, நீங்க மானசீக குரு தான் சார். ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு கொண்டு அங்கே செவ்வாய் சுபத்துவமா இருக்கறனால மகளுக்கு கண்டிப்பா நீட் தேர்வுல எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். போருமா? கண்டிப்பா, ஏன்னா ராகுதசை 20 வயசோட ராகுதசை முடிஞ்சு ஆறுக்கு ஆறாம் இடத்துல துலாம் லக்னத்திற்கு, அவ பாப்பா வந்து துலா லக்னம், ஆறுக்கு ஆறாம் இடத்துல துலாம் லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற குருதசை வந்து ஆறுக்கு ஆறாம் இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். ராசிக்கு பத்தாம் இடமே செவ்வாயின் வீடாகவும் இருக்கிறது. கும்ப ராசிக்கு பத்தாம் இடம் செவ்வாயின் வீடாகி அந்த செவ்வாய் சுக்கரனோடு, ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து தன்னுடைய பத்தாம் வீட்டையே பார்க்கறதுனாலையும், 20 வயசுலேருந்து குரு தசை ஆரம்பிக்கிறதுனாலையும், சூரியன் மிக வலுவாக உச்சமாகி சூரியனும் குருவும் சமசப்தம், அதாவது ஒரு இந்த அமைப்பில் சம்பந்தப்படுறதுனாலையும் உங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். 20 வயசுக்கு பிறகு அவருடைய சூழல் அத்தனையுமே மருத்துவ சூழலாக தான் இருக்கும். கண்டிப்பாக டாக்டர் ஆவாமா, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோல்பேரில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். கலாஜோதி. ஓகே, கலாஜோதி யாருக்காக கேக் போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/10/1994. 1/10/1994. பிறந்த நேரம் 12 மணி. 12 மணி எப்பமா? AM PM? PM. PM. ராசி நட்சத்திரம்? கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். கோயில்பட்டியிலிருந்து நேர்ல பாக்க வர்றவங்க எல்லாம் நிச்சயமா கடலை மிட்டாய் கொண்டு வருவீங்கம்மா. எப்பப்பா கோயில்பட்டியிலிருந்து வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். இப்பதான் கொரோனால யாரும் வராம போயிட்டீங்க.10ல சூரியன் திக்பலமா இருந்தாலே அரசு வேலை கிடைக்கும். ஆனா அரசு வேலையில சர்வீஸ் மைண்டட், அதாவது நேரடியான அதிகாரம் உள்ள வேலை கிடைக்காது. சனி சிம்மத்தை சுபத்துவமாய் தான் பாக்குறாரு, அதாவது அவரே சுபத்துவமாகி அவருடைய பார்வையில பாக்குறாரு. அரசு வேலை உனக்கு உறுதியா கிடைக்கும்மா. 30 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். அடுத்து அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது இல்லையா? 30 வயசுக்கு பிறகு நல்லா இருப்ப. ஜாதகமே நல்லா தான் இருக்கு. புதன் குரு சுக்கரன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும், குருவும் சுக்கரனும் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் அதற்கான விதிவிலக்கு அமைப்புகளோட தான் அவங்க இருக்கிறாங்க. செவ்வாய் சுபத்துவமா இருக்கு. 10ல சூரியன் இருந்தாலே இது வந்துடும்மா. உனக்கு சுக்கரதசை முடியுது, அதுக்கு அடுத்து வந்து சூரிய சந்திர தசைகள் யோக தசை தான் நடக்குது. ஓகே சார், ஓகே சார். கவர்மெண்ட் ஜாப் இப்போ அடுத்த எக்ஸாம் எழுதுனா கிடைச்சிருமா சார்? கிடைக்கும்மா, சுக்கரதசை குரு புக்தியில கிடைக்கும். இப்ப இல்ல, அடுத்த ஜூலை மாசத்துக்கு பிறகு. ஓகே சார். ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதனாலதான் கல்யாணம் பண்ணியும் கணவரை பிரிந்திருக்க கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் குரு ராகு சேர்ந்து பிரிஞ்சிருக்கிற அமைப்பு இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்குமா சார்? அவங்க தொழில் பண்ணலாம்னு பிளான்ல இருக்காங்க, அது எப்படி இருக்கும்? அது அவர் உன்னுடைய 30 வயது, கடகராசிக்கு உன்னுடைய 30 வயது வரைக்கும் பொருளாதார நிலைமை நல்லா சொல்ல மாட்டேன். சுக்கரதச குரு புக்தி கணவன் மனைவியை பிரிக்கும்னு சொல்லி இருக்கிறேன். இந்த அமைப்புல வந்து குரு புக்தி முடியற வரைக்கும் நீ கணவரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு 30 வயசு வரைக்கும் அப்படி இப்படித்தான் இருக்கும். 30 வயதுக்கு பிறகு கணவரோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நல்லா இருப்பமா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தூதுல இருந்து பேசுறோம், எங்க பொண்ணு கேக்கணும். ஓகேம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 25/5/1998. பொன்மாலா நல்லா இருப்பாமா. அருமையான பேர் வச்சிருக்கீங்களா, பொன்மாலா. தங்க மாலான்னு வைக்காம பொன்மாலான்னு வச்சிருக்கீங்களா, ரொம்ப நல்ல பேருமா. ரொம்ப நல்ல பேருமா.
துலா லக்னம் ரிஷப ராசி. என்னம்மா? துலா லக்னம் ரிஷப ராசி. ஒரு மூணு வருஷமா நல்லா இல்லையே. அப்படியா? ஆமா, ஒரு மூணு வருஷமா நல்லா இல்லை. சரி சார். அப்படியான்றீங்க, உங்களுக்கு தானே தெரியும். தாய் தகப்பனுக்கு 2017ல இருந்தே கொஞ்சம் பொருளாதார ரீதியா நல்லா இல்லாத காலகட்டம். அதத்தான் மூணு வருஷமா நல்லா இல்லை. படிக்கிற குழந்தைக்கு என்ன வந்திருக்கு, அது பாட்டுல நமக்கு அது அது வேலையை அது பார்க்க போகுது. தாய் தகப்பனுக்கு ராகு திசையில இருந்தே 2017 எட்டாம் மாசத்துல இருந்தே கை சுணக்கம்னு சொல்லுவேன் இல்லையா, வருமானம் இல்லை. 1/5/2020ல இருந்து 2022 ஒன்பதாம் மாசம் வரைக்கும் ராகு திசையில குருபக்தி, குருபக்தி சரியான பலன்களை செய்யாது. 2022 ஆமா, 24 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். என்ன கேக்கு? பொண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் சர்வீஸ் படிக்கணும் அப்படிங்க. சரி, அது எப்படி கவர்மெண்ட் படிக்கலாமா? அரசு வேலை, அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். எல்லாரும் அரசு வேலையை பத்தி தான் கேக்குறீங்க. அரசு வேலை இந்த பொண்ணுக்கு கிடைக்கும், ஏன்னா ராகு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும். அதையும் சொல்லிடுறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேட்டு பாருங்க, மத்திய அரசு பண்ணி தான் எழுதுவா. ஆமா, மத்திய அரசு பண்ணி கிடைச்சு தூரமாக போகின்ற ஜாதகம். சிம்மத்தை குறி பார்த்து சூரியனும் சந்திரனும் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். 24 வயசு, அதாவது சனி பக்தியில தான் கிடைக்கும். ராகு திசை சனி பக்தியில, சுபத்துவமான சனி பக்தியில 2022க்கு பிறகு அரசு வேலை கிடைத்து வெளி மாநிலங்கள்ல வேலை செய்யற ஜாதகம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர், ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்க போறீங்க? தங்கச்சி பையனுக்கு சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/5/1985 மகர லக்னம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. குருஜி வணக்கம். குருஜி ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் குருஜி, வேலை கல்யாணம் எப்படி இருக்கும் குருஜி? கஷ்டப்பட்டான், கஷ்டப்படல. ஆமா குருஜி, ரொம்ப கஷ்டப்படுறான் குருஜி, ரொம்ப லேட்டா பிறந்தாங்க, மேரேஜ் எல்லாம் எப்ப இருக்கு, அம்மா அப்பா வயசாயிட்டாங்க குருஜி. கேட்ட நட்சத்திரத்தை பத்தி வாய் வலிக்கிற அளவுக்கு பேசிட்டோம் வென் டிவில. ஆமா குருஜி, கேட்ட நட்சத்திரத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு கடந்த 7 வருடங்களாக கஷ்டப்பட்டுச்சு. போன ஏப்ரல் இருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு, ஒரு 6 மாசமா பரவாயில்ல. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமே இருக்காது. ஏப்ரல் இருந்து இப்போ வந்து சூரிய தசை, அட்டமாதிபதி தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் வந்து சுபத்துவமாக இல்லை, ஆனாலும் சந்திரனும் சூரியனும் கேந்திரங்கள் இருக்கிறது நல்ல யோகம். கொஞ்சம் எல்லாமே லேட்டா கிடைக்கிற ஜாதகம் தான்மா இவருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் சிக்கல். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது, ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது தப்பு. சுக்கிரனை சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பார்த்தாலே தாம்பத்திய சுகம் தாமதம். சுக்கிரனை சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. எப்போ முடியும் குருஜி? இன்னும் 1 வருஷம் ஆகும். இன்னும் இவர் இப்போ இப்போதான் இவர் செட்டில் ஆகவே ஆரம்பிப்பாரு. சுக்கர ஏழரை சனி அமைப்புகள்லேயே வந்து அட்டமாதிபதி தசை வேற நடந்துகிட்டு இருக்கு. சனி பக்தி முடியணும். சனி பக்தி முடிஞ்சு அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் திருமண அமைப்புகளே வருதுமா. அட்டமாதிபதி வெளிநாடு போய் அப்படி இப்படி சுத்தி ஊர் சுத்திட்டு தான் வரணும், அதனால ஃபாரின் போவாரு. 8ஆம் அதிபதி தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரிய தசை புதன் பக்தியிலேயே வர்ற ஏப்ரலுக்கு பிறகு, அதாவது இப்ப சூரிய தசை புதன் பக்தி 8/9/3/2021 நடக்க போகுது. 9/3/2021 பிறகு ஃபாரின் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிழக்க போவார், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எங்கேயாவது ஒருத்தர் இடத்துக்கு போவார். 1 வருஷம் ஆகும், லேட், இன்னொரு லேட் ஆகும் திருமணத்திற்கு. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேட்டை நட்சத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, ஆனால் இனிமேல் நல்லாயிருக்கும். அதற்கடுத்து நான், அதாவது மழை விட்டும் தூவானம் விடலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் இன்னும் அட்டமாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சூரிய தசை மகர லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யாது, ஆனாலும் பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பில் இங்கே இல்லை. வெளிநாடு போயிட்டு வருவாரு. அடுத்த வருஷத்துக்கு மேலதான் திருமண அமைப்புகளே வருது. நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னுடைய பேர் அன்பரசன் மேடம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். யாருக்காக சார் கேக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, உங்க டிவி வால்யூம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிடுங்க சார். ஓகே மேம். 15/12/97 மேடம். 15/12/97 பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் 4:20 மேடம். 4:20 பிஎம். பிஎம். ஓகே சார். ராசி நட்சத்திரம்? ராசி நட்சத்திரம் ராசி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மேடம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஓகே சார். உங்களுக்கு என்ன யார் இது உங்க ஜாதகம் தானா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம்? ஆமாங்க ஐயா. வணக்கம்ங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஜோசியத்துல பைத்தியமா இருக்கும், ஜோசியம் ரொம்ப வரும். ஆமாங்க ஐயா. ஏன்னா சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறாரு, 1.5 வருஷமா சுத்தமா நல்லா இல்ல, தூக்கமே இல்ல. மிதன ராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த ராகு ராசியிலே இருந்ததுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. அதுலயும் திருவாதிர நட்சத்திரக்காரருக்கு தூக்கமே இல்லாத அளவுக்கு மன உளைச்சல் வயசுக்கு ஏத்த வகையில இருக்கும். இந்த வயசுல உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னா என்ன என்ன விஷயம் நடக்கும்ன்றது கரெக்ட் தானே? அதுல உங்களுக்கு 1 வருஷமா 1.5 வருஷமா தூக்கமே இல்ல, சரியா? சனி தசை புதன் பக்தி 5/9/2021 2022 வரைக்கும் இப்படித்தான் இங்க இருக்கும். புதன் பார்த்த சந்திரன் ஆனா பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் புத்திசாலியாவே இருப்பீங்க. செவ்வாயோட துறைகள் சுக்கரன் செவ்வாய் குரு சேர்க்க, 9ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் குரு சேர்க்க, அதனால செவ்வாயோட துறைகள்ல தான் படிப்பு அதோடைய வேலைகள் எல்லாமே அமையும். புதன் வந்து வலுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திசாலி தான், எதையும் சமாளிக்க முடியும். இந்த 1.5-2 வருஷ கஷ்டத்தை வந்து மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு புடம் போட்ட தங்கம்னு சொல்றோம்ல, அது மாதிரி இப்ப நடக்கிற கஷ்டம் எல்லாமே எதிர்காலத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான். சரிங்க. என்ன கேக்கணும் ஐயா? இப்ப தொழில் ஏதாவது தொடங்கலாங்களா? எந்த மாதிரி வேலைக்கு போகலாம்? தொழிலா? ஆமாங்கய்யா. தொழில் இந்த மூணு எழுத்தே இல்ல, என்ன ரெண்டா என்ன ஒரு 1.5-2 வருஷத்துக்கு தமிழ்ல இருந்து இந்த மூணு எழுத்தும் காணாத போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, 2022 ஜூன் மாதம் வரைக்குமே தொழில் ஆரம்பிக்கிற எண்ணமே வேண்டாம், வேலைக்கு போங்க. வேலை கூட கிடைக்காது, கிடைச்சாலும் சம்பளம் இருக்காது. கடுமையான ஒரு காலகட்டத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற காலகட்டம், எல்லாமே நெகட்டிவா நடக்கும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கை வந்து அப்படியே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற காலகட்டம் தான். 23 வயசு தானே, பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது. ஆப்போசிட், எதிர்பாலினத்தவர்கள் வேலை பணம் இதை பத்தி எல்லாமே நட்புகளை புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். தாய் தகப்ப அண்ணன் தம்பி எல்லாரையும் புரியுவீங்க. என்ன குறிப்பா வேற ஏதாவது கேட்கணுமா? 2022க்கு பிறகு நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப தொழில பத்தி எதுவுமே கேட்க கூடாது. 2022 வரைக்கும் தொழில பத்தின எண்ணங்கள் கூட வேண்டாம். நீங்க என்ன எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது வந்து எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது அறிமுகமாகின்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சரியா வராது. ஆகவே அந்த நண்பரோட சேர்ந்து இதை ஆரம்பிக்கிற இதை ஆரம்பிக்கிற அறிவை மூலதனமாக, புத்திசாலித்தனத்தை மூலதனமாக வைத்து பைசா செலவு இல்லாத தொழில் ஏதாவது பண்ணுங்க, அல்லது வேலைக்கு போங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் இது போன்ற நிலையில் இருக்கின்ற மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக ஒரு 30 வயது உள்ள இளைஞர்கள் அனைவருக்குமே ரொம்ப பெரிய மனக்குழப்பம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதனால் எந்த விதமான இதுவும் செய்ய வேண்டாம், வேலைக்கு போங்க அல்லது படிங்க. சொந்த தொழில் அமைப்புகள் பணம் செலவழித்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 2022 ஜூனுக்கு பிறகு 25 வயசுலேருந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது. காதல்னு தொடங்கி நிறைய நல்ல நல்ல காலர்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகளும் சரி, நம்மளுடைய நேர்கள் கேட்ட கேள்விகளும் எப்பயுமே எளிமையான முறையில் வந்து பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி மீண்டும் குருஜி நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது காயத்ரி கண்ணா.